எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ மை டீமன் கே ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோட் ஒரு பர்ஃபெக்டான ஹாப்பி என்டிங் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸோட அலக்கையெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஏக்கத்தோட ஹோட்டல் நடத்திட்டுருக்காங்க. ஒரு நாள் கூட நம்ம பாஸ் நம்மளை வந்து பார்த்துட மாட்டாரா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கும் போது தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு குவான் பொக்கேவோட உள்ளே போகிறான். இவனை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் ஆனந்தத்தில் மெய் மறந்து போய் சிரிச்சுக்கிட்டே குவான் கிட்டே ஓடி வர, குவான் உடனே, ஹே, உங்கள் ஹோட்டலில் ரைஸ் கேக் நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டனே, எனக்கு கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல, அவங்களும் பாஸ் உங்களுக்கு இல்லாததா, வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு கூட்டிகிட்டு போக குவானும் சிரிச்சுட்டே போகிறான். அண்ட் இப்போ இன்னொரு பக்கம் சுன்ஹாவை காட்டுறாங்க. சுன்ஹாவுக்கு இப்போ யாரோ கால் பண்ணி நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் 50% மேலே தோஹி தான் சேர்மனாக இருக்கணும்னு சொல்லி ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னது, இப்படியே போனால் தோஹி தான் சேர்மன் ஆவாளா, இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு. இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன்னு வேகமாக அவளோட குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு தோஹியோட ஆஃபீஸ்க்கு தான் வரா. அங்கே போன உடனே எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. சின்ன நேரா கிட்ட வந்து எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க அவள் தொப்பியை போட்டுட்டு அது ஒரு ஃபேமிலி மேட்டர் அப்படின்னு சொல்கிறா. இவங்களும் என்ன ஃபேமிலி அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போனால் தோஹியை உங்களை பார்த்த உடனே என்ன விஷயம்னு கேட்குறா. அப்போ இவ அவளோட ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்து, இங்கே பாருங்கள், தோஹிக்கு ரெண்டு பேரும் வணக்கம் வைங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அழகாக சொல்கிறாங்க. உடனே தோஹி, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு முழிக்க சுன்ஹா சொல்கிறா, இங்கே பாரு தோஹி, இனிமேல் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ஏன்னா நம்மலாம் ஒரு குடும்பம், அதனால கஷ்ட நஷ்டத்தை ஒன்றாவே இருந்து பார்த்துப்போம். அதோட என் ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப நல்ல குழந்தைங்க, வருங்காலத்தில் நம்ம கம்பெனியை எடுத்து நடத்துறதுக்காக இப்போவே பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. இவன் பேர் அஸ்டின், இவன் பேர் ஜஸ்டின். வருங்காலத்தில் பாரு, நீ சேர்மேன் ஆனதுக்கப்புறமா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு பக்கம் அஸ்டின், இன்னொரு பக்கம் ஜஸ்டின் அப்படின்னு ரொம்ப பாசத்தோடு பேசிகிட்டு இருக்க, ஹீரோயினும் அப்படியா அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படி அடித்து துரத்தி விட்டுடுறா எல்லாரையும். பட் இருந்துமே இவ, ஏ தோஹியை எங்களை மறந்துடாத, உன் கூட நாங்கள் இருப்போம், நாங்களாம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே தான் போகிறா. பட் இதை வந்து தோஹி கேட்டுட்டு எனது ஃபேமிலியா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. யோசித்த உடனே இவ நேராக நுக்மீனை பார்க்க தான் கிளம்பி போகிறா. அங்கே நுக்மீன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதுவும் அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, உன் முகத்தில் கொஞ்சம் கூட வருத்தமே தெரியல, உனக்கு கல் நெஞ்சோன்னா, உன்னை சுற்றி இருக்க எல்லாருமே ஒன்னால் இறந்து போயிட்டாங்க, அப்படி இருந்துமே நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்ல, இவ உடனே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னையும் குவானையும் அழிச்சிட்டேன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் இல்லை, குவான் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் உடனே, இதை நான் நம்புவேன் நினைக்கிறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்பயுமே அவ, என்னை பார்த்தா என்ன நடிக்கிற மாதிரியா இருக்குது, ஒருவேளை குவான் வரல அப்படின்னா நீ சொல்கிற வார்த்தையால் நான் கஷ்டப்பட்டிருப்பேனே, ஆனால் அதையெல்லாம் கேட்டுட்டு நான் எப்படி இவ்வளோ தைரியமாக சிரிச்சுட்டே உட்காந்துருக்கேன், இதுலையே தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்ல, இவன் முழிக்கிறான், என்னது குவான் உயிரோடு வந்துட்டானா அப்படின்னு. அப்போ அவ, நீ நினச்சிட்ருக்க எங்கள் ரெண்டு பேரையும் நீ அழிச்சிட்டதா, ஆனால் உண்மையாகவே நீ அழிச்சிட்ருக்கிறது ஒன்றை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, அதோட இந்த நுக்மீனுக்கு தலையே வெடிச்சிருது. உடனே அங்கே இருக்க எல்லா பொருளையும் எடுத்து போட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே நைட் ஆகுது. நைட் ஆனதுக்கப்புறமா கூட இந்த நுக்மீன், இல்லை அவங்கள சும்மா விடமாட்டேன், அவங்கள அழிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கும் போது டக்குன்னு அவனோட ரூம்குள்ளே யாரோ வர்றாங்க. பார்த்தா அங்கே வந்திருக்கிறது மேடம் ஜூ தான். மேடம் ஜூ இவனை பார்த்துட்டே இருக்க இவன் உடனே, நீங்கள் எதுக்கு என்ன பார்க்குறீங்க, எதுக்கு என்ன பார்க்குறீங்க, இப்படி பார்க்காதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் உண்மையாகவே அந்த இடத்துல யாருமே இல்லை, இவன் தான் கத்திகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜெசங்கோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையுமே பேக்கப் பண்ணிட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல ஜெசங்கோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. அது அங்கே இருக்க வேலைக்காரவங்க இதை என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்க இவ தூக்கி போட சொல்லிடுறா. சரின்னு அவங்க அதை மூவ் பண்ணும் போது அது தெரியாமல் கீழே விழுந்து உடஞ்சிருது. அப்போ அந்த சர்டிஃபிகேட் பின்னாடியே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது வேற எந்த ஃபோட்டோவும் இல்லை, ஸ்டார்டிங்கில் இவங்க எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அதுதான். ஆனால் அந்த ஃபோட்டோவில் ஜெசங் இவனும் அவங்க அம்மாவும் தனியாக இருக்கிறத மட்டும் அப்படியே மடக்கி வச்சுருக்கான். இதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெசங் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பான். ஆனால் அப்போ கூட அவன் நைட்டு கூட விடாமல் தொடர்ந்து ஜிம்முக்கு போயிட்டே தான் இருப்பான். இதை பார்க்குற இவங்களும், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நைட்டு கூட வேலை பார்க்கணுமா, அவனுக்கு எவ்வளோ அடிபட்டுருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, அப்போ அவன், அம்மா நான் இதை செஞ்சு தான் தீருவேன், ஏன்னா நான் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, இவங்க மனசு கேட்காம காயத்துக்கெல்லாம் ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்பா அதை வாங்கி சிரிச்சுட்டே போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆக்சுவலி இந்த ட்ராமாலே இந்த கேரக்டர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்கிறது காட்டுறாங்க.
ஸோ இப்போ இதை இவங்க ரொம்பவே நினச்சி பார்த்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்றாங்க. இன்னொரு பக்கம் ஜின்சுவை காட்டுறாங்க, அவள் கிளம்பிகிட்டு இருக்கா. பர்க் உடனே அழறாரு, நீ இங்கிலாந்துக்கு போய் எப்படிமா தனியாக இருப்ப, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, நீ உடம்ப நல்லா பார்த்துக்கம்மா அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவேன். இவ உடனே போதும் போதும் நிறுத்துங்க, எவ்வளோ சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் எங்கேருந்தோ நம்ம ஹீரோவும் கொடையோடு ஓடி வந்து, ஏ ஜின்சு, இங்கிலாந்தில் ரொம்ப மழை பெய்யும்னு கேள்விப்பட்டேன், இந்த அதுக்காக தான் கொடை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவளும் சிரிச்சுட்டே, இது நானே வாங்கிப்பனே அப்படின்னு வாங்க. பர்க் சொல்கிறான், இல்லை அவர் ஞாபகமாக இருக்கணுங்கிறதுக்காகவே இது அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு. இவளும் சரி அப்படின்னு கொடையை வாங்க. அப்போ இவனும், இங்கே பாரு ஜின்சு, உனக்கு எப்பயாவது திரும்ப இந்த இடத்துக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீ தாராளமாக வரலாம், உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல, இவளும் சிரிச்சுட்டே அந்த இடத்துலேருந்து போகிறா. இவளுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, அழுதுகிட்டே போகிறா. பட் டக்குன்னு அவள் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பழைய வீடு இருக்கும் இல்லையா அந்த பிளேஸ்க்கு போகிறா. அங்கே போய் இந்த வீட்டை பார்த்துட்டு, இந்த பிளேஸ்க்கு வந்தால் கண்டிப்பாக நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு எனக்கு எந்த வித வருத்தமும் இருக்காது அப்படின்னு அந்த வீட்டை பார்த்துட்டு வரும்போது திடீர்னு ஒரு குட்டி குழந்தை ஓடி வந்து இவன் மேலேயே இடிச்சிட்றா. உடனே இவளும், ஏ என்னாச்சுமா அப்படின்னு அந்த குழந்தையை தூக்கி விடும் போது பார்த்தா அந்த குழந்தை ஒரு ஷூ கூட போடலை, முகத்துலேயும் காயமாக இருக்குது. இந்த நேரத்திலே திடீர்னு ஆப்போசிட்லேருந்து ஒருத்தர், ஏய் நில்லு அப்படின்னு அந்த குழந்தைய துரத்திட்டு வர, இவளுக்கு என்னமோ அப்படியே சின்ன வயசுலேருந்து இவளோட வேர்ஷனை பார்க்குற மாதிரியே இருக்குது. உடனே அவன் ஆப்போசிட்டில் இருக்கவர்கிட்ட, நீங்கள் தான் இவளோட அப்பாவா அப்படின்னு கேட்க, அவரும் திமரா, ஆ மாதிகி என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவ, அப்பாவாக இருந்தால் இந்த அளவுக்கு இவளை அடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறா. அவர் உடனே, ஏய் நான் ஒன்றும் அவளை அடிக்கலை, அவள் கீழே விழுந்ததில் அவளுக்கு அடிபட்டுருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இவளும், ஓ அப்படியா, அதை போலீஸ் வந்து கேட்கட்டும் அப்படின்னு வேகமாக போலீஸ்க்கு கால் பண்ணி அட்ரஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்றா. இதை கவனிக்கிற அவரும் வேகமாக இவளை அடிக்கலான்னு வரும்போது இவ அந்த கொடையை எடுத்து அப்படியே நீட்டுறா. அவ்வளோதான், அதுவே ஏதோ கத்தியை நீட்டின மாதிரி இருக்குது. ஸோ அவர் அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டாரு. கொஞ்ச நேரத்திலே போலீஸுமே அந்த பிளேஸ்க்கு வர, அந்த போலீஸ் வந்து அந்த குழந்தையோட அப்பாவுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க, குழந்தைங்களை இப்படி அடிக்கக்கூடாது அது இதுன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுக்க. இன்னொரு பக்கம் ஜின்சுவும் அந்த குழந்தையும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜின்சுவை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, இவளுக்கு மனசே வரல அது எப்படி இந்த சின்ன குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்லேயே விட்டுட்டு போகிறது அப்படின்னு. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவள் ஷூவே போடாமல் இருக்கிறத கவனிக்கிறா. உடனே இவ வேகமாக போய் அந்த குழந்தைக்கு ஷூ வாங்கிட்டு வந்து போட்டு விடுறா. அப்போ அந்த குழந்தை லைட்டாக சிரிச்சுட்டே, நீங்கள் என்ன ஏஞ்சலா அப்படின்னு கேட்குறா. இதே வார்த்தையே தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜின்சுவுமே ஃபர்ஸ்ட் டைம் குவானை பார்க்கும் போது, நீங்கள் என்ன ஏஞ்சலா, என்னை காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்டிருப்பா. அந்த விஷயம் இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அப்போ நம்ம ஹீரோ, நான் ஏஞ்சல் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ இவ, ஆமாம் நான் ஏஞ்சல் தான் அப்படின்னு சிரிச்சிட்டேன். அந்த குழந்தையோட கையில் அவன் நம்பரை எழுதிட்டு, உனக்கு எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கால் பண்ணு சரியா, அதோட ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒன்று சொல்கிறா. ஆனால் இதே விஷயத்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ, இங்கே பார் ஜின்சு, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்தில் ஏஞ்சல்னு ஒன்று கிடையாது, உன்னை காப்பாற்றுறதுக்கு எந்த ஏஞ்சலும் வரப்போகிறதும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ ஜின்சு, இங்கே பாரு, உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை கூப்பிடு, இந்த ஏஞ்சல் உன்னை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அந்த நேரத்திலே கூட இருந்த இன்னொருத்தர், ஜின்சு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்ல, அவள் சிரிச்சிட்டு, இல்லை இப்போதைக்கு நான் போக போகிறது இல்லை, ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து சிரிக்கிறா. ஸோ இந்த பக்கம் ஒரு ஹாப்பி எண்டிங் தான் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோயினை ஜெசங்கோட அம்மா வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க உடனே அந்த போர்டு மெம்பர்லேருந்து விலக போகிறதா சொல்கிறாங்க. ஹீரோயினும், உங்களுக்கு அது ஓகே தானா அப்படின்னு கேட்க, அப்போ அவங்க, இல்லை நான் என்ன மாதிரியே பாதிக்கப்பட்ட எல்லாருக்காகவும் ஒரு சென்டர் ஓப்பன் பண்ண போகிறேன், எனக்கு புரியுது நான் இவ்வளோ நாள் நுக்மீன் செய்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்மூடித்தனமாக இருந்திருக்கக்கூடாது, அதுக்கான தண்டனையாக தான் இதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களோட சென்டருக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கர்ஸை காட்டுறாங்க. அதில் இருக்க ஒரு பொண்ணு சொல்கிறா, ஐயோ இந்த வருஷமே முடிய போகுது, ஆனால் நான் இன்னும் சிங்கிளாகவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க இன்னொருத்தனும், இன்னும் இந்த வருஷம் முடிய நாலு நாள் இருக்குது, நம்பிக்கையை தளர விடாதீங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறான். ஆனால் அந்த சுப்பீரியர், அடப்போங்கடா எனக்கு டீம் டின்னர் தான் வேணும், இன்றைக்கு நைட்டு போகலாம் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல, கூட இருக்க பையன், இல்லை நான் நியூ இயரையே ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஏன் உங்களுக்கு ஃபேமிலி எதுவும் இல்லையா சார் அப்படின்னு கேட்க, அவர் உடனே, எனக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லைடா, அதனால தாண்டா டீம் டின்னருக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல,
அவனுங்களும் அப்போ சரி அப்படி இப்படி நிறைய போகலாம் அப்படின்னு ஓகே சொல்லிடுறானுங்க. இதெல்லாம் நடக்கும்போது தான் பர்க்கர் கார்ல அவர் வழக்கம் போல் ஹெல்மெட்டை போட்டுட்டு அப்படியே திருட்டுத்தனமாக வந்து ஷின்னை தேடிட்டு இருக்கும் போது இதை ஷின்னுமே கவனிச்சுட்டு வேகமாக ஓடி வந்து பர்க்கோட ஹெல்மெட்டை கழட்டிடுறா. இவனும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க இவ பர்க்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் முன்னாடி எல்லாரும் நான் சொல்கிறத கேளுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படின்னு போட்டு உடைக்க பர்க்குக்கு ஷாக் ஆகிடுது. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க இவங்களும் என்ன அவ்வளோதான் ரியாக்ஷனா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க ஆபாடா இதுக்கு மேலே எதுவும் தெரியாத மாதிரி நடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ல இவங்களும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த மூணு பேரும் ஒரு டைம் கடைக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல திங்ஸ் வாங்கும் போது கப்புள்ஸோட ஃபோட்டோஸில் இந்த பர்க்கோட ஷின்னோட ஃபோட்டோஸ் இருந்திருக்கும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த சொல்ல அவ்வளோதான் ஷின்னத்துக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு வாயை மூடிட்டா. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கட் பண்ணால் 4 மாதத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இப்போ மீரா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருக்க குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே ஏ எல்லோரும் அமைதியாக இருங்க சேர்மன் வராங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு தோஹி மாசாக என்ட்ரி கொடுக்குறா. அப்படியே அழகாக வந்து அந்த சேர்மன் சீட்டில் உட்காருவான்னு பார்த்தா அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துடுறா. பார்த்தா இவ சேர்மன் கிடையாது போல. அப்போ சுன்ஹாவுமே தோஹி நீ எதுவும் கவலைப்படாத மன அமைதிக்காக நீ இந்த புக்கை வாங்கி படி அப்படின்னு ஒரு புக்கு எடுத்து வைக்க தோஹியும் சிரிச்சிட்டு இருக்கா. அண்ட் அப்போ தான் அந்த இடத்துக்கு ஒரிஜினலான சேர்மன் என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே வர்றது சொக்குன் தான் அவன் நேரடியாக வந்து அந்த சீட்டில் உட்காந்து நம்ம கம்பெனிக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க எல்லாருமே கேட்குறாங்க. அண்ட் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் என்னப்பா நேற்று நைட்டே தரவா எல்லாத்தையும் மனப்பானம் பண்ணிட்ட போல பக்காவாக சொல்கிற அப்படின்னு சொல்ல இவனும் சிரிச்சுட்டே ஏ என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, ஆனால் தோஹி நான் சேர்மன் ஆனதில் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே அப்படின்னு கேட்க இவ உடனே ஏ நீ தான் இந்த இடத்துக்கு சூட்டபிளான ஆள், அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நான் சேர்மன் ஆகியிருந்தா மேடம் ஜூவோட ஆசைப்படி நடந்திருக்கும், ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இந்த இடத்துக்கு நீ தான் பர்ஃபெக்டான ஆள், ஸோ எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்ல கூட இருக்க சுன்ஹா ஏ சொக்கூன் என்னப்பா நீ வளர்ற பையன் உடம்பை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறா. ஐஸ் வச்சுட்டு எங்கள் பார் சொக்கூன் நீ எதுவும் கவலைப்படாத சரியா, என் பசங்க ரெண்டு பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறமா உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஒரு பக்கம் அஸ்டின் இன்னொரு பக்கம் ஜஸ்டின் அப்படின்னு சேம் டைலாக்கும் சொல்ல ஹீரோயின் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் தோஹி அதோட கிளம்பி ப்ராசிக்யூட்டரை போய் மீட் பண்ணுறா. மீட் பண்ணி நுக்மீனுக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ன அப்படின்னு கேட்க அவர் உடனே இல்லை நுக்மீன் இனிமே காலம் முழுக்க ஜெயிலே தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவங்க அது வரைக்கும் நல்லது தான், அப்போ தான் அவன் வேறு யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்ல அவர் உடனே சரி மேடம் ஜூ இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஹெல்த்தியாக தான் இருந்தாங்களா, நீங்கள் செக்கப்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க இவங்களும் ஹா நாங்கள் பார்த்தோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் இல்லை அவங்க இறந்து போனதுக்கு முன்னாடி எடுத்த செக்கப்பை நான் செக் பண்ணேன், பட் அதில் அவங்களுக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்கிறதா வந்திருந்தது, கண்டிப்பாக இந்த விஷயம் மேடம் ஜூபுக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது. என்னது கேன்சரா அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக அவள் மேடம் ஜூவோட நினைவிடத்துக்கு தான் போகிறா. அங்கே போய் இதை ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் இந்த காரணத்துக்காக தான் நீங்கள் என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திட்டே இருந்தீங்களா, இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்கள் மேலே இன்னுமாவது அன்பாக இருந்திருப்பேன், ஆனால் கவலைப்படாதீங்க மேடம் ஜூ நான் இனிமேல் தனியாக இருக்க போகிறதில்ல என் கூட ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வரா. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பரில் ஆவரேஜாக ஒரு ஹியூமன் எவ்வளோ நாள் வாழ்வாங்கன்னு பார்க்குறாரு. 130 வருஷம் தான் அதிகபட்சம்னு இருக்குது. உடனே இவர் 130 வருஷம் கண்ணி மைக்கிறதுக்குள்ளே போயிடுமே அவ்வளோதானா இது பத்தாதே அப்படின்னு உட்காந்துருக்கும் போதே ஹீரோயின் தொண்டலாய் அப்படின்னு ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து வைக்க உடனே ஹீரோ இல்லை இல்லை தோஹி இதை சாப்பிடாத தோஹி இதில் சர்க்கரை இருக்கு இது ஹியூமன்ஸ்க்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்ல அவள் உடனே அதெல்லாம் இல்லைடா ஒத்துக்கும் அப்படின்னு சாப்பிட போகிறா. அப்பயுமே அவன் இல்லை தோஹி இதை நீ சாப்பிடக்கூடாது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி பிடுங்கி வச்சிடுறான். தென் அதோட அவங்க டிவி பார்க்கும் போது இவன் டிவி பார்க்காம தோஹியை பார்த்துட்டு இருக்க அவளும் ஏண்டா என் முகத்தையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் இல்லை தோஹி உன்னோட காலம் சீக்கிரமாகவே நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சோகமாக சொல்ல அவளும் எனக்கு தெரியும் அதனால தான் ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே நான் ஸ்பெஷலாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க அவனுமே ஹக் பண்ணுறான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ ஒரு நாள் குவான் வேகமாக பர்க்குக்கிட்ட போய் டே பர்க்கு நீ உன் வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுடா, இங்கே பாரு காலம் காத்தாலே தோஹி என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாடா, அதோட என் புக்கை பாரு என்னென்னமோ ஒட்டி வச்சிருக்காடா, அவள் தொல்லை தாங்கவே முடியலடா அப்படின்னு சொல்லி திட்ட
அப்போ பிறகு பாஸ் அங்கே அங்கே அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறான். கூவானு என்னடா எருமை அப்படின்னு அங்கே பார்த்தா அப்படியே தோகி வேம்பயர் மாதிரி லுக் விட்டுட்டு, ஹபி கொஞ்சம் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்ல, உடனே இவரு ஓ தோகி நீ இங்கேயா இருக்க செல்லும் அப்படின்னு பேச்ச மாற்றிட்டு, சீ நீங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா, தெரிஞ்சிருந்தா இப்படி பேசிருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்பயுமே அவள் சண்டை போடுறான். என்ன குவான், நான் செய்கிற எல்லா வேலையை பற்றியுமே உங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் நீ யார் கூட டீலிங் பண்ணுறன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேல்ல அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், அது என்னென்னா ஹீரோ ஒருத்தனோட சோலை கலெக்ட் பண்ணணும்னு போகும்போது அவன் கெஞ்சி கத்த, ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு மிரண்டு ஓடுறான். அப்படியுமே ஹீரோ டேய் வாடா நேராச்சு கிளம்புடா அப்படின்னு சொல்ல, அவன் உடனே பாவமா இங்கே பாருங்க என்னை விட்டுருங்க, பாவம் எங்கள் அம்மாவுக்கு வேற ஒரு கொடுமையான நோய் இருக்குது, அட்லீஸ்ட் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமாவது நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. அந்த நேரத்தில் கரெக்டாக பர்க் கால் பண்ணி, பாஸ் இன்றைக்கி ஒருத்தனோட சோலை கலெக்ட் பண்ண போனீங்கல்ல அவனை சும்மா விட்டுறாதீங்க, அவன் அவனோட அம்மானு கூட பார்க்காம அவங்கள போட்டு அப்படி சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கான், சுற்றி இருக்க எல்லாருக்கும் அவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்கான், அவனை சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அப்படியா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் ஏன் அப்படின்னு கேட்க, இவரும் இல்லை இப்படி ஒரு மோசமானவனா நீ வாழ்ந்ததுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவனோட சோலை அப்படியே கலெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை தான் ஹீரோயின் மென்ஷன் பண்ணி, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆனால் உன்னோட டீலிங் எல்லாம் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஏய் நான் பார்த்துட்ருக்க புனிதமான வேலையோட நீ ஓ வேலையும் கம்பேர் பண்ணிகிட்ருக்க, அதோட அதை பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் டீலிங் போடுறவனுங்கெல்லாம் சரியான ஏமாத்துக்காரனா இருக்கானுங்கம்மா, ஏமா நீ வேற அப்படின்னு சொல்ல, அப்படியுமே தோகி ஓ இப்போ நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, ஓ வேலையோட நான் என் வேலையை கம்பேர் பண்ணுறேனா, அப்படி பார்த்தா என் வேலையில் இம்பார்ட்டண்ட்டே இல்லை ஓ வேலை தான் இம்பார்ட்டண்ட், நீ அதை தானே சொல்ல வர எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நல்லா சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு கிளம்பிடுறா. கூவானுக்கே ஒரு நிமிஷம் என்னடா இது அப்படின்னு இருக்குது. ஆனால் அவன் திரும்ப ஓடி வந்து, இங்கே பாரு தோகி எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான் தோகி அப்படின்னு சொல்ல, அவன் உடனே நீ எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு ஒன்று பிடிக்கலப்போ அப்படின்னு சொல்ல, அப்பயுமே அவன் ஹக் பண்ணிட்டு, இல்லை தோகி எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு தோகி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்ல, இவளும் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல இருந்தாலும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவளுமே ஹக் பண்ணிக்கிறா. அண்ட் இங்கே நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்து மேலே இருக்க அந்த காட் லேடியே சில்லி ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே தோகி கிளம்பி அவளோட ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே இவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே பார்த்துட்டு டைனோசர்ஸ் ஏன் அழிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவனுங்களும் ஏன் பெரிய நட்சத்திரம் விழுந்ததாலையா அப்படின்னு கேட்க, தோகி உடனே ஏன்னா அவங்களோட லைஃப் பேலன்ஸ்டாக இல்லாததால தான், நீங்கள் எப்போது இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் எப்பட்றா வாழ்வீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளே அவங்களுக்கு லீவு கொடுக்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகிடுது. இன்னொரு பக்கம் கூவானுமே தோகி வருவான்னு சொல்லி பார்க்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைமில் தோகியுமே ஓடி வர வேகமாக அவன் போய் ஹக் பண்ணிடுறான். அப்போ தோகி மனசில் நினைக்கிறா, நாங்கள் என்னதான் ஒருத்தரை ஒருத்தர் அழிச்சிக்கிட்டாலுமே ஒருத்தரை ஒருத்தர் காப்பாற்றுறதும் நாங்களாக தான் இருப்போம், எங்களோட டெஸ்ட்ராயர்ஸும் நாங்கள் தான் சேவியர்ஸும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக இதோட இந்த ட்ராமா முடியுது. நிறைய பேர் இதுக்கு நெகட்டிவான எண்டிங் வருமோன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டீங்க, பட் ரொம்பவே ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனான எண்டிங்கை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய்.